நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்படி செஞ்சால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். வருகின்ற 6/9/2023 அன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமியானது கொண்டாடப்பட உள்ளது. எப்படி வீட்டில் கொண்டாடுவது, விரதமிருந்து பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி குறிப்பாக விளக்கமாக பார்க்கலாம். இந்து மதத்தின் புனித நூலான பகவத்கீதையை அருளிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இப்போதே முந்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம் நினைவுக்கு வருவது குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும் தான். அதோடு குழந்தைகளுக்கு குட்டி கிருஷ்ணரை போல வேடமிடுவது, அவரை வீட்டுக்கு அழைப்பது போல பாத சுவடுகள் போடுவது போன்ற நிகழ்வுகள் தான். அதை தவிர வீட்டில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடுவது, விரதம் பூஜைகள் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடப்படுகின்றது. விரதம் இருத்தல். எப்போதும் விரதம் இருப்பதைப் போல கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதம் இருந்தால் பல விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள் முன்னோர்கள். இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி திலகம் அணிந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும். இந்த தினத்தில் 3¾ நாளிகையாவது, 1 நாளிகை 24 நிமிடங்கள் விரதம் இருப்பது நல்லது. இதனால் நாம் 3 பிறவிகளில் செய்த பாவங்கள் தீரும். மழலை செல்வம், குறையாத செல்வங்கள் போன்ற வரங்கள் தருவார். விரதத்தின் போது பழங்கள் பழச்சாறுகள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அப்படி முடியாதவர்கள் அரிசியினால் செய்ததை தவிர வேறு ஏதேனும் உணவை உண்ணலாம். கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவது? கிருஷ்ணர் பிறந்தபோது மூவர் மட்டுமே விழித்திருந்ததாக கூறப்படுகிறது, வாசுதேவர், தேவகி மற்றும் சந்திர பகவான். இதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையானது சூரியன் மறைந்த பின்னர் மாலை நேரத்தில் செய்வது சிறந்தது. பூஜிப்பதற்காக கிருஷ்ணரின் புகைப்படம் அல்லது விக்கிரகம், சிலை, ஏதேனும் ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்னர் நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் திலகம் இடவும். பூஜைக்கும் இடத்தில் ஒரு பலகை வைத்து அதன் மீது வைக்கவும். முடிந்தால் நீங்களே களிமண்ணால் கிருஷ்ண சிலையை செய்து வழிபடுவது சிறந்தது. பூஜை தொடங்குவதற்கு முன்னர் கிருஷ்ணருக்கு முன் ஒரு வாழை இலை போட்டு அதன் மீது சிறிது அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு வெண்கல குடம் நிறைய நீருடன் வைத்து அதன் மீது மாவிலை வைத்து தேங்காய் கலசம் ஒன்று வைக்கவும். கலசத்தின் வடதுபுறம் மஞ்சள் வாழ் பிள்ளையாரை பிடித்து வைக்கவும். பின்னர் அந்த கலசத்திற்கும் பிள்ளையாருக்கும் திலகம் இடவும், பூக்கள் மாலைகள் இடவும். கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை, முறுக்கு அல்லது உங்களால் செய்ய முடிந்த இனிப்பு வகைகளும், நாவல் பழங்கள், விளாம்பழம் உள்ளிட்டவற்றை பூஜையை தொடங்கலாம். பூஜை தொடங்குவதற்கு முன் கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் வைத்து வணங்கவும். குறைந்தது சிறிது வெண்ணையும் அவல் வைத்தல் நல்லது. உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தால் அவர்களின் பாதங்களில் அரிசி மாவால் கிருஷ்ண பாத சுவடு வைக்கலாம். அல்லது நம் கைகளால் கிருஷ்ண பாதங்களை வெளியிலிருந்து வீட்டின் உள்நோக்கி வருவது போல சுவடு பதிக்கவும். கிருஷ்ணனுக்கு உகந்த இந்த மந்திரங்களை சொன்னால் சகலமும் பூஜையும் நன்மை தரும். பூஜை தொடங்குவதற்கு முன் நெய்விளக்கேற்றி அதன் முன் பூஜை பொருட்களை வைத்து பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் வணங்கி பூஜையை தொடங்கலாம். தடை ஏதும் இல்லாமல் பூஜை நிறைவேறும். கிருஷ்ணரை மனதில் நினைத்து கொண்டு கிருஷ்ண துதிகள் மந்திரங்களை சொல்வது நல்லது. கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும். கிருஷ்ண துதி செய்யும்போது மலர்களை கிருஷ்ணர் மீது தூவவும். குறைந்தது கிருஷ்ணர் ராதைக்கான காயத்ரி மந்திரமாவது கூறுங்கள். ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஓம் ரிஷபானுஜய வித்மகே கிருஷ்ணப்பிரியாய தீமகி தன்னோ ராதா பிரசோதயாத். இந்த 2 மந்திரங்களை இடைவிடாது மாறி மாறி ஜெபிக்கலாம். குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் பூஜை செய்யும்போது கிருஷ்ணர் விக்கிரகத்தை நம் மடியில் வைத்து தாளாட்டுவது போலவும், அவருக்கு வெண்ணெய் பலகாரம் கொடுப்பது போன்று உள்ளன்புடன் செய்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை முடிந்தவுடன் கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை வலதுபுறமாக நகற்றி வைக்கவும். பின்னர் கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்கள் அருகில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பின்னர் நீங்களும் எடுத்து சுவைக்கலாம். பூஜை முடிந்த பின்னர் சந்திரனை பார்த்து வணங்குவது நல்லது. ஏனெனில் கிருஷ்ணர் அவதரித்ததை பார்த்த சந்திர பகவானை நாம் தரிசிப்பதன் மூலம் நாம் அருள் பெறலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் ஏழை சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு, உடை, கல்விக்காக உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள்.
அப்படி செய்தால் நம் வாழ்வில் உள்ள எல்லா மனக்குறையும் நீங்கி மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுவார். நண்பர்கள், இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.